வணக்கம் நண்பர்களே, கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா கனவையும் நம்மளால நிஜத்துல நிறைவேற்ற முடியாது, நேர்ல அந்த கனவை பார்க்கவும் முடியாது. ஆனா இதெல்லாம் பண்ணலாம்னு இன்செப்ஷன்ல காமிச்சிருப்பாரு கிறிஸ்டபர் நோலன். இதுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கிற தகவலை பத்தி கடைசியில சொல்றேன், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கான்செப்டை அவருக்கு முன்னாடியே 2006 ஜாப்பனீஸ் மொழியில வந்த அனிமேஷன் மூவில சத்தோஷி கொன்னோட இயக்கத்துல வெளிவந்த பப்ரிகான்ற படத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன கார்ல இருந்து சர்க்கஸ் கோமாளி வெளியே வந்து எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சி அந்த மேஜிஷியன் சொன்னதும் அதுக்குள்ள டிடெக்டிவ் இருக்காரு, அவனை புடிங்கன்னு ஸ்பாட்லைட்ல இருக்கிற டிடெக்டிவோட உருவமே சொல்ல, அவரை போல இருக்கிற பல பேர் அந்த கூண்டுல இருக்கிறவரை புடிக்க பார்க்கும் போது தரவழியா உள்ள இழுக்கப்பட்டு டென்ட் மேல இருந்து கீழே வில அவர் அந்தரத்துல தொங்குன ஒரு பொண்ணு சாமர்த்தியமா புடிச்சிடுறாங்க. அந்த சீன்ல இருந்து டார்சான் மாதிரி காட்டுல இருக்கிற விழுத புடிச்சிட்டு வரும்போது அவன் தப்பிச்சிட்டான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னதும் நீங்க தானே இப்ப தப்பிச்சு வந்தீங்கன்னு சொல்ல, அங்க இருந்து கீழே விழும்போது வேற சீனுக்கு வந்து ட்ரெயின்ல டிடெக்டிவ யாரோ ஒருத்தன் கழுத்தை நெரிக்க அந்த பொண்ணு கீழே இருந்த சூட்கேஸை எடுத்து அவன் தலையில ஓங்கி அடிச்சதும் வேற சீன்ல பார்ட்டி நடக்கிற சண்டையில கிட்டார்ல இன்னொருத்தன் தலையிலே தரமா விழுது. திருப்பி ஒன்னு வெயின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்த டிடெக்டிவ் அந்த இடத்துல மர்மமா இருக்க ஒருத்தரை பார்த்துட்டு அவரை துரத்திட்டு போனா, வேற சீனுக்குள்ள வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல யாரோ ஒருத்தரை சுட்டுட்டு ஓடுறவரை பிடிக்கலாம்னு துரத்திட்டு போனா, ஏதோ பாய் தரையில ஓட ஆரம்பிக்க அந்த கதவோட முனைக்கு வந்ததும் வெளியே இருக்க பரந்த உலகத்துல கீழே விழும்போது மீதி என்ன ஆச்சுன்ற கேள்வியோட தூக்கத்துல இருந்து எந்திருக்கிறாரு போலீஸ் ஆபீசர் கொனகாவா. பக்கத்திலேயே பப்ரிக்காவும் எழுந்து ரெண்டு பேரோட தலையிலையும் பொருத்தப்பட்ட டிசி மினின்ற கருவியை எடுத்ததும் உன்னை என் கனவுல எப்படி பார்த்தேன்னு கொனகாவா கேட்க, இந்த கருவினால நம்மளோட கனவு உலகத்தை திறக்க முடியும். அவர் கண்ட கனவை லேப்டாப்ல படம் மாதிரி போட்டு காட்டினதும் இது கண்டிப்பா கனவை நிறைவேற்ற கருவிதான்னு சொல்ல, இந்த டிசி மினி இன்னும் முழுமையடையல, அதை முழுசா செயல்படுத்தணும்னா நாம தூங்காமலே நிஜ உலகத்திலேயே கனவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சர்க்கஸ்ல வந்த மெஜிசியனை காட்டி, இவரை பத்தி தெரியும்னு சொன்னீங்க, இவர் யாருன்னு கேட்க, அது ஒரு காலத்துல என் கூட இருந்தவர் மாதிரியே இருந்ததுனால தான் சொன்னேன். அப்ப ஏன் உங்களை கூண்டுல போட்டாருன்னு கேட்க, அதுதான் தெரியல, அவன் அப்படிலாம் ஏமாத்த மாட்டான். சரி இருக்கட்டும், உங்க கனவு ஏன் நிறைய படத்தோட காட்சிகள் மாதிரி இருக்கு, உங்களுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்குமோ? அப்படிலாம் இல்ல, அப்படியே சினிமா மாதிரி இருந்தாலும் அதுல நீங்க தான் ஹீரோயினா இருப்பீங்க. அது இருக்கட்டும், கடைசியா ஒருத்தரை சுட்டீங்களே, யார் அவரு? இந்த கொலை சம்பவத்தை பத்தின விசாரணையில தான் என்ன நியமிச்சிருக்காங்க, என்னால அந்த கொலையை செஞ்சவனை கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் எனக்கு இந்த மனவியாதி வந்திருக்கலாமோ? அவசரப்படாதீங்க, இப்பதான் சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பப்ரிகா கிளம்ப, உங்களை மறுபடியும் எப்ப பார்க்கலாம்னு கொனகாவா கேட்டதும் விசிட்டிங் கார்டு தராங்க, அதுல டைம் மட்டும் எழுதிட்டு ஒரு வெப்சைட் பிரிண்ட் ஆகி இருக்கு, அதுக்கு பின்னாடி லிப்ஸ்டிக் முத்தத்தோட பப்ரிகான்னு போட்டிருக்கு. பப்ரிகாவால நிஜ உலகத்திலேயே கனவு மாதிரி அவங்க எண்ணத்தின்படி வாழ முடியுது. சுத்தி இருக்கிற இடத்துல போஸ்டர் வழியா தன் விருப்பப்படி வாழ்றாங்க. இந்த டிசி மினியை வச்சு மன ரீதியா வர பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கருவியை யாரு போட்டாலும் அதை யூஸ் பண்ண எல்லாரோட மைண்ட்லயும் ஈஸியா நுழைஞ்சிட முடியும், அவங்களோட எண்ணங்களை பிரதிபலிக்க முடியும். அதனாலதான் இந்த கருவி இன்னும் முழுமை அடையாம இருக்கு. அறத்துக்கத்திலேயே ஆட்சுக்கோ ஆபீஸ்க்கு வரும்போது லிப்ட்ல மாட்டிக்கிட்ட டொக்கிட்டாவை வெளியே இழுத்ததும் என் கிட்ட இருந்த 3 டிசி மினியை யாரோ திருடிட்டாங்கன்னு டொக்கிட்டா சொல்ல, சீஃப் ஷீமா கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவங்க யாரோ தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு திட்டவட்டமா சொல்றாங்க ஆட்சுக்கோ. இந்த டிசி மினியை கண்டுபிடிச்சது தடித்தாண்டவராய மாதிரி இருக்கிற டொக்கிட்டா தான், அதை பரிசோதனை பண்ற பொறுப்பு ஆட்சுக்கோவோடது. திருடிட்டு போனது பிரச்சனை இல்ல, நாம வேணும்னா புதுசா செஞ்சு கனவு ஊர்வலம் ஓடிட்டு இருக்குன்னா வேற
யாரோ சீமாவை கனவுலயே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்கன்னு டொக்கிட்டா சொல்ல, ஒருவேளை அவரும் இந்த கருவியை வச்சு எதனா நோயாளிகளுக்கு பரிசோதனை பண்ணிருப்பாரோன்னு ஆட்சுகோவோட அசிஸ்டன்ட் ஒசனாய் சந்தேகப்பட்டு ஒரு டிவிடியை தந்ததும், அதுல சீஃபோட ஊர்வலத்துல டொக்கிட்டாவோட அசிஸ்டன்ட் ஆன ஹிமுரோ வந்து, நெஜ உலகத்துல வாழ்ற முட்டாள்களை விட கனவு உலகத்துல வாழ்ற என்ன மாதிரி புத்திசாலிய உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இதுக்கு ஹிமுரோ தான் காரணம்னு உடனே அவரை கண்டுபிடிச்சாகணும்னு அவர் வீட்டுக்கு போறாங்க மூணு பேரும். ஹிமுரோ வீடு ஃபுல்லா பொம்மைங்களா இருக்க, அதுல டொக்கிட்டாவோட போட்டோவை கிழிச்சு ஒரு ரோபோட் மூஞ்சில ஒட்டி அதை ஆணி அடிச்சு வச்சிருக்காரு. ஆட்சுக்கோ ஹிமுரோவோட போட்டோவை பார்க்கும்போது ரூம்ல இருக்கிற வார்ட்ரோப்ல யாரோ இருக்கிறத உணர்ந்து என்னன்னு பார்க்க போக, இதுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு பப்ரிக்காவோட உருவம் வந்து சொல்ல, இது உனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பார்த்தா ஏணி வழியா கீழே ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள போனதும் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து ரூம் வெளியே போக, பின்னாடியே போய் பார்த்தா ஒரு தீம் பார்க் இருக்கு. அதுக்குள்ள போனதும் ஒரு ராட்னம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு அது கிட்ட போக, கம்பில ஏறி குதிக்கும் போது நெஜ உலகத்துல இருக்கிற மாடியில இருந்து கீழே விழுறாங்க. அப்போ கரெக்டா ஒசனாய் வந்து அவங்களை காப்பாத்திடுறாரு. அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மூளை வேலை செய்யணும்னா நல்லா சாப்பிடணும்னு அவர் உருவத்துக்கு ஏத்த மாதிரி தீனி தின்றாரு டொக்கிட்டா. நீயும் டிசி மினியை யூஸ் பண்ணதுனால உன்னோட உடம்புல இருந்து வர எனர்ஜியை அந்த கருவியில பதிவு பண்ணதுனால நீ முழிச்சிருந்தாலும் உன்னை ஹிமுரோவோட கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும். இந்த மாதிரி செய்யறது மிகப்பெரிய தப்பு, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு டொக்கிட்டா. அப்போ ஆட்சுக்கோக்கு ஒரு போன் வந்ததும் என்னன்னு கிளம்ப, சீஃபோட கனவு ஊர்வலத்துல பப்ரிக்கா வந்து அவர் உடம்புல புகுந்து பெரிய பலூன் மாதிரி ஊதி வெடிச்சதும் சீஃப் கோமால இருந்து பொழைச்சிடுறாரு. ஆட்சுக்கோ கிட்ட அது ஒரு முடிவில்லா ஊர்வலமா போச்சுன்னு சீஃப் சொல்ல, அது மனரீதியா பாதிக்கப்பட்ட நோயாளியோட நீங்காத கனவு, அதுல உங்களை மாட்ட வச்சிருக்காங்க, அதனாலதான் பப்ரிக்கா வந்தாளா? சரி, இந்த ஹிமுரோ தான் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சீஃப் கேட்க, நீங்க ஒன்னும் பண்ணாம இருந்தாலே போதும், சேர்மேனுக்கு டிசி மினியோட ஆராய்ச்சியை தடை பண்ணணும்னு காத்துட்டு இருக்காரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதான் அவங்களால போர்ட் மீட்டிங்ல முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்ல, போலீஸ் ஆபீசர் கொனக்காவை சீஃப்க்கு போன் பண்ணி உங்களோட பரிந்துரையினாலதான் இப்படி ஒரு சிகிச்சை கிடைச்சதுன்னு சொல்ல, டிசி மினி பயன்பாட்டுக்கு வராத வரைக்கும் பப்ரிக்காவை பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு சீஃப் சொல்றாரு. இது இப்படி இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்த ஆட்சுக்கோ கண்ணாடியில பார்த்தா பப்ரிக்கா கிட்ட, என்ன இப்ப ரொம்ப பிஸி போலன்னு கேட்க, உன்னோட கனவு பார்க்கணுமான்னு பப்ரிக்கா கேக்குறாங்க. என்னோட கனவை தவிர எல்லாரோடையும் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்றாங்க ஆட்சுக்கோ. இங்க கொனோகாவா அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற வெப்சைட்டை போட்டதும் ஸ்கிரீன்ல ஒரு பார்க்குள்ள போக, அங்க ரெண்டு பேர் பப்ரிக்கா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, முழிச்சிட்டே கனவால அந்த இடத்துக்குள்ள போறாரு கொனோகாவா. என்னோட கனவை பத்தி எதனா கண்டுபிடிச்சியான்னு பப்ரிக்கா கிட்ட கேட்க, உங்களுக்கு பொறுமையே இல்லல்ல, சரி அதை விடு, நீயும் சீஃப் சீமா கூட தான் வேலை செய்யறியான்னு கேட்க, உங்களுக்கு எப்படி சீஃபை தெரியும்னு கேக்குறாங்க. நானும் அவரும் பாலிய நண்பர்கள், ஒன்னா குடிப்போம், எல்லாம் பண்ணுவோம், அவரால் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஒன்னா எல்லாம் பண்ணுவீங்க, சரி அப்படியே படத்துக்கும் போவீங்களோ, உங்களுக்கு தான் படம்னா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு மூவிஸ்னாலே சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பப்ரிக்கா அந்த ரூம்ல இருந்து வெளியே போக, பின்னாடியே போனா அங்க ஃபுல்லா தியேட்டர்ஸா இருக்க, உங்களுக்கு எந்த படம் பார்க்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்டதும், எனக்கு தான் படம்னா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் என்ன கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டதும், எல்லா தியேட்டர்ல இருக்கிற பவரும் ஷட் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிடுது. இது இப்படி இருக்க அந்த சோதனை மையத்துல இருக்கிற இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ் அந்த கனவு ஊர்வலத்தால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மேல டிசி மினியோட சோதனையை தொடரக்கூடாதுன்னு அதுக்கு எந்த மீட்டிங்கும் வைக்காம தடை பண்றாரு சேர்மேன். இதனால டொக்கிட்டோ டிசி மினியோட உபகரணங்களை உடச்சி போடும்போது உனக்கு வருத்தமா இல்லையான்னு ஒசனாய் கேட்க, நான் உருவாக்குனது தானே, திருப்பி செஞ்சா போச்சுன்னு கூலா சொல்றாரு டொக்கிட்டா. அவன் ஜீனியஸா இருந்தாலும் ஒரு குழந்தை மாதிரின்னு ஆட்சுக்கோ சொல்லிட்டு போகும்போது டொக்கிட்டோட டி ஷர்ட்ல இருக்கிற பொம்மையை பார்த்ததும் அதே மாதிரி பொம்மை இருக்கிற தீம் பார்க் வந்து ஹிமுரோவை தேடுறாங்க. இதை பத்தி நான் ஹிமுரோ கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அவன் இங்க இருப்பான்னு கேட்க, அவன் கனவுல நான் பார்த்த தீம் பார்க் இதுதான் சொல்றாங்க. நீயும் பப்ரிக்கா மாதிரி பேசினா நல்லாதான் இருக்கும்னு சொல்ல, டொக்கிட்டாவை முறைச்சிட்டு போக கண்ணாடியில பப்ரிக்கா வந்து அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்ல, ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஆட்சுக்கோ. அதே ராட்னம் பக்கத்துல அந்த பொம்மையை பார்த்துட்டு ஜாக்கிரதையா குதிச்சு கிட்ட போகும்போது மேல பாருன்னு பப்ரிக்கா எச்சரிச்சதும் ஜஸ்ட் மிஸ்ல மேல இருந்து வீழ்ற ஹிமுரோ கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க ஆட்சுக்கோ. அவர் தலையில மாட்டிருந்த டிசி மினி மண்டைக்குள்ளேயே உடஞ்சிடுது. இங்க இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ் அந்த டிசி மினினால பாதிக்கப்பட்டு பெரிய கலவரம் பண்ணதுனால ஏற்பட்ட விபத்தை விசாரிக்க கொனோகாவா வர, இதை செஞ்ச ஹிமுரோ அதே கனவால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்காரு கரெக்டான விசாரிக்கும் போது, அங்க வந்த ஆட்சுக்கோவை பார்த்ததும் அவங்க அழகுல மெய் சிலிர்த்து போக, டொக்கிட்டா டிசி மினியை பத்தி விளக்கிட்டு இருக்கும் போது ஆட்சுக்கோவை பார்த்துட்டே டொக்கிட்டா கிட்ட பேச, என்ன பார்க்காம அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க ஆட்சுக்கோ. சரின்னு அங்க இருந்து கிளம்பி சீஃப் கூட வரும்போது ஆட்சுக்கோ தானே பப்ரிக்கான்னு கேட்க, அதை விடு, இந்த கொலகேச என்ன பண்ண போறேன்னு கேட்க, கனவுக்கெல்லாம் குத்தம் சொல்ல முடியாது, கேஸ க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான், அந்த குண்டனுக்கு இப்படி ஒரு மூளையா, இந்த மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்ல, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் ஒரு குழந்தை மாதிரின்னு சீஃப் சொல்லும் போது, அந்த குழந்தைய பெரியவங்க தான் வழி நடத்தணும், தலகணமும் கவனக்குறைவும் தான் இந்த தவறான பரிசோதனையோட முடிவுன்னு சேர்மன் சொல்லிட்டு
கூட்டிட்டு போறாரு. இந்த உயர் அதிகாரிகள்லாம் இப்படிதான் கஞ்சி போட்டு அயன் பண்ண சொக்கா மாதிரி வெறப்பா இருப்பானுங்க போலன்னு கொனக்காவா சொல்ல, நம்ம காலேஜ் லைஃப்ல எதிர்காலத்தை பத்தி பேசின நாட்களுக்கே திரும்பி போகணும் போல இருக்குன்னு சீஃப் சொல்றாரு. அவர் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு வரும்போது கொனக்காவாக்கு பேனிக் அட்டாக் வருது. இங்க ஹிமுரோவோட கனவுலகத்துக்கு போனாதான் மீதி இருக்கிற ரெண்டு டிசி மினி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு ஆட்சுகோ வர அவங்கள தடுத்து, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீவெட்டி தடியன் தானே, அவனை பாத்துக்க சொல்லு, நீ ஏன் போறன்னு ஒசனாய் கேட்க, இதை சமாளிக்க அவனாலதான் முடியும், வேற யாரு இருக்கான்னு நோஸ்கட் பண்ணிட்டு போறாங்க. டொக்கிட்டா டிசி மினிய ஆக்சஸ் இருந்தாதான் யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி மறுபடியும் உருவாக்க, அங்க வந்த ஆட்சுகோ, ஹிமுரோ இதை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியா, உன் கூட இதை உருவாக்குனதுனால இதை பல மணி நேரம் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும்ல, ஒருவேளை அவனையும் யாருன்னா கண்ட்ரோல் பண்ணிருந்தா என்ன பண்றதுன்னு கேட்க, இப்ப எனக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்க, டொக்கிட்டாவ செம்ம கழுவு கழுவி ஊத்திட்டு இருக்கும் போது சீஃப் வந்து ஆட்சுகோவை கூட்டிட்டு போய் கொனக்காவோட நிலைமைய சொன்னதும், அங்கிருந்து வேகமா போகும்போது பப்ரிக்காவா ஒரு மாதிரி மறுபடியும் கொனக்காவா கனவுல வந்த காட்சிகளை பாக்குறாங்க. இந்த வாட்டி சர்க்கஸ்ல இருந்து விழும்போது லிப்ட்ல வந்து விழ, அங்க லிப்ட் ஆபரேட்டரா பப்ரிக்கா இருக்காங்க. நான் அவனை பிடிக்கணும்னு சொன்னதும் ஒரு ஒரு ஃபுளோரா அவரு கண்ட காட்சிகளை காட்ட, கடைசியா 17th ஃபுளோருக்கு வரும்போது இந்த ஃபுளோருக்கு போக வேணாம்னு சொல்ல, லிப்ட்ல இருக்கிற மீதி பட்டன் எல்லாமே 17 மாறுது. அந்த ஃபுளோர்ல கடைசியா கொலகாரனை பார்த்த காட்சி வரும்போது அது வேணாம்னு தடுத்தாலும் வேற வழி இல்லாம அதையும் காமிச்சதும், கொனக்காவா அதே மாதிரி கொலகாரனை பிடிக்க ஓடி கீழே விழுறத யாரும் இல்லாத தியேட்டர்ல பார்த்த பப்ரிக்கா, வாத்தலைவா வாத்தலைவா திருப்பி அந்த சீனை போடுன்னு எழுந்து நின்னு கை தட்டினதும், ஸ்கிரீன்ல இந்த வாட்டி கொலகாரனை தேடி போனா தரையில எந்த பிரச்சனையும் இல்லாம டோர் கிட்ட போக, திரும்பி பார்த்தா சுடுறதும் கொனக்காவாதான் சாவறதும் கொனக்காவாதான், என்ன நானே எப்படி சாவடிப்பேன்னு முழிக்கும் போது தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிடுற பப்ரிக்கா, என்ன மர்ம தேசம் மாதிரி இருக்கான்னு கேட்க கொனக்காவா முழிக்கிறாரு. இது இப்படி இருக்க டொக்கிட்ட ஆக்சஸ் ஃபங்க்ஷனோட இருக்கிற டிசி மினியை கொண்டு வந்து ஹிமுரோ தலையில மாட்டினதும், அவரு தலையிலயும் அந்த கனவு ஊர்வலம் வர, தீம் பார்க்ல பார்த்த பொம்மை மாதிரி மாறின ஹிமுரோ கிட்ட, நீ திருடி இருக்க மாட்ட, அப்ப வேற யாரு செஞ்சிருப்பான்னு கேட்க, நீ ஆக்சஸ் வச்சாலும் இது ஒருத்தரோட கனவு இல்ல, இங்க வந்து இது யாரோட கனவுன்னு கேக்குற முட்டா பையலேன்னு அங்க இருக்கிற பொம்மைங்க எல்லாம் சொல்ல, அப்ப நீ யாருன்னு கேக்குறாரு டொக்கிட்டா. இங்க கொனோகாவை வெளியே கூட்டிட்டு வந்து சர்க்கஸ்ல ஒரு கோமாளி லைன் போக்கஸ் சொன்னாங்களே அது என்னன்னு பப்ரிக்கா கேட்க, எல்லாம் கேமரா ஆங்கிள் தான், எந்த சீனுக்கு நாம எங்க மூஞ்ச காட்டணும்னு வழிமுறைகள் இருக்குன்னு சொல்ல, அப்ப உங்களுக்கு மூவிஸ்னா பிடிக்கும் தானே, சரி அப்புறம் ஏன் நான் என்னையே கொன்னனு கேட்க, அதை நீங்க தான் சொல்லணும்னு பப்ரிக்கா சொன்னதும், அவரோட இளமை பருவத்துக்கு மாறின கொனோகாவா, நானே என் முடிவை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு யோசிச்சது இல்லைன்னு சொல்லும் போது பின்னாடி பொம்மைங்களா கொட்ட ஆரம்பிக்குது. அப்படின்னா உங்க கூட இருந்த இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம்னு சொல்ல, அந்த பொம்மைங்க இவங்க கனவுலையும் ஊர்வலத்த ஆரம்பிக்குது. என் மைண்ட்ல இப்படி இல்லாம இருக்குன்னு கொனோகாவா கேட்க, எல்லா கனவும் கலக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பப்ரிக்கா சொல்றாங்க. அந்த கூட்டத்துல டொக்கிட்டாவை பார்த்ததும் அவரை தடுக்க முயற்சி பண்ணாலும் பப்ரிக்காவால முடியல, ஸ்கிரீனுக்குள்ள போயிடுறாரு டொக்கிட்டா. பின்னாடி பார்த்தா கொனோகாவா இந்த கனவும் நல்லாதான் இருக்குன்னு அங்க இருக்கிற பொம்பளை பொம்மைங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இதை பத்தி சீஃப் கிட்ட சொல்லிட்டு டொக்கிட்டாவும் ஹிமுரோவையும் செக் பண்ண, டொக்கிட்டா சுயநினைவு இழந்து ஹிமுரோவோட கனவுல மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாத்தணும்னா நான் பப்ரிக்காவா உருமாறி ஹிமுரோ கனவுல போனாதான் முடியும்னு சொல்லிட்டு சீஃப் வெளியே பாத்துக்க சொல்லிட்டு உள்ள பப்ரிக்கா போக, அந்த ஊர்வலம் பிரம்மாண்டமா உருவெடுக்குது. பிரகாசமா இருக்க இடத்துலயும் பாலடைஞ்ச பகுதியை கண்டுபிடிச்சு உள்ள போக, அந்த இடம் ஃபுல்லா டொக்கிட்டாவோட பொம்மைங்களா இருக்க, கொஞ்ச தூரத்துல ஒசனாயோட பெரிய செலவு ஒண்ணு இருக்கு. சரி சின்ன ஏஞ்சல் மாதிரி இன்னொரு பப்ரிக்காவை உருவாக்கி உள்ள அனுப்புனா, அங்க மரவேர்களா இருக்க குகைக்குள்ள போக மேல இருக்க ஓட்ட வழியா வெளியே வந்து பார்த்தா ஹிமுரோவோட உருவம் மண்ணுல செதைஞ்ச செலை மாதிரி இருக்கு. திடீர்னு மரவேர்கள்லாம் மேல இழுக்கப்படுறப்போ என்னடா இதுன்னு பார்த்தா அங்க சேர்மனோட முகம் இருக்க பப்ரிக்காவை வேர்கள் பிடிக்க முயற்சி பண்ணுது. என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புங்கன்னு கத்துனதும் சீஃப் எழுப்பிடுறாரு. அங்க இருந்து சீஃபும் ஆட்சுகோவும் கிளம்பி போகும்போது எல்லாரோட கனவும் அந்த ஊர்வலத்தால இழுக்கப்பட்டு ஒரே கனவா உருவெடுத்திருக்கு. இந்த ஊர்வலத்தை ஆரம்பிச்சது நம்ம சேர்மன் தான் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்து, இதை நிறுத்த சொன்னா நிஜத்துல சாதிக்க முடியாத பல பேரோட கனவை நான் நிறைவேற்ற போறேன், உன்னையும் பிடிச்சிட்டா இதை தடுக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து வர, அவரோட கீழ் உடம்பு ஃபுல்லா மரவேர்களா இருக்கு. பக்கத்துல சீஃபோட உருவத்துல இருந்த ஒசனாய் அன்பா கேட்கும் போதே ஒத்துக்கோ, தேவையில்லாம என்ன மிருகமா மாத்தாதான்னு சொல்ல, இன்னும் நான் கனவுலதான் இருக்கேன்னு பப்ரிக்காவா மாறிடுறாங்க. வெளியே சீஃபால என்ன முயற்சி பண்ணாலும் ஆட்சுகோவை தூக்கத்துல இருந்து எழுப்ப முடியல. கனவுல பப்ரிக்கா முடிவே இல்லாத உலகத்துல எந்த உருவமா மாறினாலும் தப்பிக்க முடியாம சேர்மனோட ஊர்வலத்துல சிக்கிடுறாங்க. மாட்டினது ஏஞ்சல் உருவொண்ட பப்ரிக்கா தான், அதோட மறு உருவத்தை பார்த்ததும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்ல, அதையும் ஒசனாய் பட்டாம்பூச்சி கூட்டத்தால பிடிச்சிடுறாரு. இவருக்கு பட்டர்ஃபிளைனா உசுறு போல, அதோட கலெக்டரா இருக்காரு. அதனாலதான் பப்ரிக்காவையும் பட்டாம்பூச்சி மாதிரியே ஆணி அடிச்சு டேபிள்ல படுக்க வச்சிருக்காரு. ஏண்டா கோழப்பயலே, உன் உடம்பு சேர்மனுக்கு கொடுத்துட்டு என்னையும் பிடிச்சி வச்சிருக்க வெக்கமே இல்லையாடா உனக்குன்னு கேட்க, வாய மூடு, இல்ல செவுத்துல மாட்டின படம் மாதிரி மாறிடுவேன், டிசி மினி இல்லாமலே நாம கனவுல வாழ ஆரம்பிக்கலாம், அதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்ல, நீதான் ஹிமுரோ வீட்டுல பட்டாம்பூச்சியை உருவாக்கி ஆட்சுகோவை கொல்ல பாத்தியான்னு கேட்க, அது சும்மா வார்னிங் கொடுத்தேன் வேற ஒண்ணு
இல்ல. உன்னோட பொறாமைக்கு டொக்கிட்டாவை ஏண்டா புடிச்சீங்கன்னு கேட்க பலார்னு ஒண்ணு வச்சு என்ன மிருகமாக்காதன்னு சொன்னல்லன்னு எச்சரிக்கிறாரு ஒசனாய். இங்க கொனோகாவா கனவுல இருக்கிற பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு இது நஜ உலகம் இல்ல ஆனாலும் போதை செம்மையா ஏறுதுன்னு புலம்ப கேலண்டர்ல தேதி ஜூன் 17 அங்க இருக்கிற பார்டெண்டர் இந்த ஜூன் 17 பல வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கு, இந்த தேதியில உங்களுக்கு எதனா நடந்திருக்கான்னு கேட்க, என்னோட 17 நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம்னு சாதாரண கேமரால போலீஸ் திருடன் சேஸ் மாதிரி ஒரு குறும்படத்தை எடுத்தோம். திருடனை துரத்திட்டு ஓடுற போலீஸோட பிளாஷ்பேக் வர மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும். இப்பதான் எனக்கே புரியுது என் ஃப்ரெண்டை எப்படி நான் மறந்தேன். அவன் தான் எனக்கு எப்பவும் முன்னோடி. அவன் கூட பல படங்களை பண்ணணும்னு பார்த்தேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால நான் விலகிட்டேன். அவன் முயற்சி பண்ணா அவனுக்கு வாய்ப்பும் கிடைச்சது, ஆனா அவனோட தீராத வியாதினால இறந்துட்டான். அவனை நான் கைவிட்டதுனாலதான் என்ன நானே கொல்லணும்னு முயற்சி பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொல்ல, அந்த டோர் வழியா வந்த அவரோட ஃப்ரெண்டு முடிஞ்சா என்ன புடின்னு சொல்லிட்டு ஓட பின்னாடியே போனா அந்த தியேட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் அதுல பப்ரிக்காவை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கிற போஸ்டரை பார்த்துட்டு உள்ள போனா ஸ்கிரீன்ல ஒசனாய் பப்ரிக்காவோட உடம்புல கைய விட்டு சட்டையை கலட்டுற மாதிரி பப்ரிக்காவோட உருவத்தை கலட்டினதும் உள்ள ஆட்சுக்கோ இருக்காங்க. அவங்களை தழுவும் போது சேர்மேன் ஒசனாய் உடம்புல வந்து விழுதுகளால ஆட்சுக்கோவை புடிச்சு என்னை எதிர்க்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன், என் கிட்ட இருந்து உன்னால எதையும் மறைக்க முடியாதுன்னு ஆட்சுக்கோ வாயில வேர்களை விட அவளை விட்டுருங்கன்னு ஒசனாய் தடுக்கும் போது ஸ்கிரீனை கிழிச்சிட்டு கொனோகாவா வந்து பப்ரிக்காவும் ஆட்சுக்கோவும் ஒண்ணுதான் புரிஞ்சிட்டு காப்பாத்தும் போது ஆட்சுக்கோவை கொடுத்துட்டுன்னு ஒசனாய் கேட்க கொடூர குரங்குகளான அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர ஒசனாய் சேர்மேன் கிட்ட இருந்து தப்பிச்சு பட்டாம்பூச்சி கூட்டமா பின்னாடியே வராரு. நெஜ உலகத்துல இருக்கிற சீஃப் இவங்களை பார்த்ததும் அங்கிருந்து தப்பிச்சு உன் கனவுக்கு போயிடுன்னு டார்சான் போஸ்டர்ல இருக்கிற குரங்கு மூலமா சொல்ல, பின்னாடி பட்டர்ஃபிளை கூட்டத்தை பார்த்ததும் கொனோகாவா அவரோட பல காட்சிகளோட கனவுக்கு போறாரு. அங்க ஒசனாயால சமாளிக்க முடியாததால தப்பிச்சு போக அவரை துரத்திட்டு போனா அந்த கொல சம்பவம் வருது. இதுல உன்னால என்ன பிடிக்க முடியாதுன்னு ஒசனாய் சொல்லிட்டு ஓட கொனோகாவாக்கு அவரோட ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வர பயம் இல்லாம ஒசனாயை சுட்டுடுறாரு. என்னடா நஜமாவே வலிக்குதுன்னு குண்டடி பட்டு வில்றாரு ஒசனாய். கதை முடிஞ்சதுன்னு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எண்டு கார்டு போட்டு ஆட்சுக்கோக்கு முத்தம் கொடுக்க காலியா இருக்கிற தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகி கைத்தட்டல் பறக்குது. நெஜ உலகத்துல ஆட்சுக்கோ சுயநினைவுக்கு வர யாருடா அது வாய கடிக்கிறதுன்னு பலார்னு கன்னத்திலே ஒண்ணு வச்சா சீஃப் சீமா சந்தோஷமா அடி வாங்கி கீழே வில்றாரு. இது நெஜ உலகம் தானான்னு சீஃப் கிட்ட கேட்க, பாரு உன் கைரேகை என் மூஞ்சில இருக்கு, இது சத்தியமா நெஜ உலகம் தான் சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. வெளியே ஓசனாய் குண்டடி பட்டு வர அவரை பிடிக்கலான்னு பார்த்தா காத்துல மறைஞ்சிடுறாரு. சேர்மேன் வீட்டுல இருக்கிற ஓசனாய் செத்து கீழே விழும்போது கனவு உலகத்துக்கும் நெஜ உலகத்துக்கும் தொடர்பா ஒரு பிளாக் ஹோல் உருவாக அதுக்குள்ள ஒசனாய் உள்ள போகும்போது உன்னோட உடம்பு எனக்கு சொந்தம்னு அவரை பிடிக்க சேர்மேனும் அதுக்குள்ள போறாரு. இங்க ஆட்சுக்கோவும் சீஃபும் சேர்மேனை பிடிக்க வர அந்த ஊர்வலத்துல இருக்கிற பொம்மை பெருசாகி அவங்கள பார்த்து கத்துது. இங்க தூக்கத்துல இருந்து எழுந்த கொனோகாவோட மனக்குறைகள்லாம் தீர்ந்து போக சந்தோஷமா வெளியே பார்க்கும் போது நெஜ உலகத்துல அந்த ஊர்வலம் வருது. மக்களுக்கு அவங்களோட கனவுலாம் நிறைவேற ஊரே கனவால நிறைஞ்சிருக்கு. இதை பார்த்த கொனோகாவா அப்ப இன்னும் நான் கனவுல இருந்து வெளியே வரலையான்னு முழிக்க, நீங்க மட்டும் இல்ல இந்த உலகமே கனவுலதான் இருக்கு, சரி வாங்க இந்த கனவை கலைக்கலாம்னு பார்ல இருந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. இங்க அந்த பொம்மை ரெண்டு பேரையும் துரத்த பில்டிங்கை உடைச்சதும் சீஃப் கீழே வில ஆட்சுக்கோ அவரை காப்பாத்த முயற்சி பண்ணும் போது பப்ரிக்காவும் வந்து காப்பாத்த, நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்க பேசலாம் நேரம் இல்ல வாங்க போலாம்னு டிவிக்குள்ள போறாங்க. உன் விருப்பப்படி ஆடாத, நீ என்னோட எண்ணத்துல உருவானவதானு பப்ரிக்கா கிட்ட ஆட்சுக்கோ சொல்ல, அதையே நானும் சொல்லலாம் பாத்துக்கோன்னு பப்ரிக்கா சொல்லும் போது பின்னாடியே அந்த பொம்மை வந்ததும் ரோபோ உருவத்துல இருக்கிற டொக்கிட்டா அதை சுட்டு தடுத்துடுறாரு. சரி இது அவன் பாத்துப்பான், வா நாம சேர்மேனை தடுப்போம்னு சொல்ல, எனக்கு டொக்கிட்டா தான் முக்கியம், அவன் தான் என் உயிர்னு அவங்க மனசுல ஒளிச்சு வச்ச காதல சொல்ல ஒரு வழியா உள்ள இருக்கிறத சொல்லிட்டாப்பானு அங்க இருந்து சீஃப தேடி போறாங்க பப்ரிக்கா. சுயநினைவே இல்லாத டொக்கிட்டா கிட்ட அவங்க காதல சொன்னதும் எனக்கு இப்ப பசிக்குதுன்னு ஆட்சுக்கோவை முழுங்கிட்டு காரம் பத்தலன்னு பப்ரிக்காவை பிடிக்க போறாரு டொக்கிட்டா. அந்த பிளாக் ஹோல் இருக்கிற இடத்துக்கு வந்ததும் அந்த இடமே அதுக்குள்ள இழுக்கப்படுது. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து தப்பிச்சு போக அங்க வந்த டொக்கிட்டா பப்ரிக்காவை சாப்பிட வரும்போது அவரை தசை திருப்பி விடுறாங்க அந்த பார்ல இருந்தவங்க. டொக்கிட்டா ரெண்டு பில்டிங் நடுவுல மாட்டிக்கிட்டதும் அங்க வந்த ஆட்சுக்கோவோட உருவம் டொக்கிட்டாவை லிப்ட்ல மாட்டிட்டு இருக்கும் போது காப்பாத்தன மாதிரி அந்த பில்டிங் நடுவுல இருந்து காப்பாத்துறாங்க. ஒரு வழியா டொக்கிட்டா சுயநினைவுக்கு வர ஆட்சுக்கோவோட காதல அவர்கிட்ட சொன்னதும் அவங்க உருவம் டொக்கிட்டாவோட ரோபோட் உள்ள புகுந்துடுது. அப்போ பிளாக் ஹோல்ல இருந்து சேர்மனோட உருவம் பெருசா உருவெடுத்து இந்த உலகத்தை கனவாலேயே நிறைச்சிடுறேன்னு இருட்டாக்கும் போது பப்ரிக்காவும் டொக்கிட்டா ரோபோட்குள்ள போக அதுக்குள்ள இருந்து குழந்தையா உருவெடுத்து சேர்மனோட கனவை முழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசா உருவெடுத்து இந்த கெட்ட கனவை அழிச்சிடுறாங்க. ஒரு வழியா டொக்கிட்டா கனவுல இருந்து விடுபட அவர் கையை தழுவுறாங்க ஆட்சுக்கோ. வெளியே வந்த சீஃபும் கொனோகாவாவும் பேசிட்டு வர கொனோகாவோட ஃப்ரெண்டு கண்ணாடி வழியா வந்து, நீ எந்த தப்பும் பண்ணல, நாம எடுத்த படத்தை தான் நீ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம கனவு உன்னோட போலீஸ் வேலையால நிஜமா நடந்திருக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆபீஸ்ல அந்த வெப்சைட்டை போட்டதும் பார்ல இருக்கிற ரெண்டு பேரும் உடஞ்ச கையோட உங்களுக்கு பப்ரிக்கா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்ல, நீங்க அந்த கொலகாரனை கண்டுபிடிச்ச
முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். அப்புறம் ஆட்சுக்கோ டொக்கிட்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம ட்ரீமிங் கிட்ஸ்ன்ற படத்தை பாருங்க, நல்லா இருக்கும்னு சொல்ல கொனோகாவா முதல் முறையா படத்தை பார்க்க போறாரு. இதோட இந்த படம் முடியுது. இதுல கடைசியா இன்செப்ஷனுக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமையை பார்ப்போம். ரெண்டுமே கனவுலகத்துல நடக்கிற சம்பவத்தை பத்தி தான் காட்டியிருப்பாங்க. இன்செப்ஷன்ல வர ஆர்கிடெக்ட் பொண்ணோட கேரக்டரும் இதுல இருக்கிற ஆட்சுக்கோவோட கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். இதுல ஆட்சுக்கோ தான் கொனோகாவாக்காக பார் தியேட்டர்னு இடத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதுவும் இல்லாம பப்ரிகா கனவுலகத்துல இருக்கிற பாலடைஞ்ச இடத்தை கண்டுபிடிக்கிற சீனா இருக்கட்டும், கொனோகாவா ஹோட்டல் ரூம்ல ஓடி வர சீனா இருக்கட்டும், இன்செப்ஷன்ல இந்த சீன்ஸ் கொஞ்சம் ஒத்து போகும். ஆனா ரெண்டுமே வேற வேற கதைக்களம் தான், என்ன பேஸ் ஒன்னு. அதனாலதான் இதை இன்செப்ஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்றோம். இந்த படத்துல கடைசி சீன்ல கொனோகாவா தியேட்டருக்கு போகும்போது அங்க இருக்கிற போஸ்டர்ல இந்த டைரக்டர் எடுத்த படத்தோட போஸ்டர் எல்லாம் வச்சிருப்பாரு. இதுதான் இவர் எடுத்த கடைசி படம். பாவம், கேன்சர்னால இறந்துட்டாரு. இந்த படத்தை பத்தின கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க ஒர்க் பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் புதுசா வரவங்க கண்டிப்பா பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நாம பாய்ஸோட செகண்ட் சீசனை பத்தி பார்க்கலாம்.